ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூபி தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோ X60 அப்படின்ற ஒரு ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. எப்போயோ லான்ச் ஆயிடுச்சு, நம்ம இப்போ தான் போடுறோம். நான் இப்போ கையில் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரி, நம்ம டேரக்டாக கண்டென்ட் போயிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. மேலே ஜிகினா ஜிகினாவாக சும்மா வேற லெவலில் இருக்குது பாக்ஸு. இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாக்ஸை திறந்தோடனே பாக்ஸ் வந்து மேலே சும்மா அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு சூப்பராக இருக்குது பாக்ஸு, மேலே டாப் பாட்டம்லே. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபோனை எடுத்துடலாம். ஃபோன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த கவர்லாம் போட்டு ஃபோனுக்கு மட்டும் தனியாக ஒரு அட்டை மாரி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த விவோனாலே இப்போ வந்து ரொம்ப பாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க. விவோன்னு மேலே சைடில் எழுதியிருக்கு. ஸோ வந்து நம்ம ஃபோனை எடுத்துடலாம். ஃபோன் எடுத்துகிட்டு அந்த சைடாக வச்சுட்டு மீதி என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபோனுக்குன்னு தனியாக. உள்ளே பாக்ஸ் உள்ளே வந்துடுது ஒரு கேஸு. அது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அடுத்து வந்து நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்பில்டாக இந்த ஃபோனில் 3.5mm ஜாக் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த இது ஹெட்ஃபோன்ஸுக்கெலாம் கொடுப்பாங்கள்ல, அந்த ஒரு பின் மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 33W சூப்பர் ஏதோ சார்ஜரு. அதுக்கப்புறமேட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறையா கைடு நோட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறவங்க படிக்கலாம், நான் ஆக்சுவலாக படிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பின், அந்த இந்த பின் கொடுத்துருவாங்க, சிம் எஜெக்டர் பின்னு. அதுக்கப்புறமேட்டு அந்த மேனுவல்லாம் இருக்குது, அது படிக்கிறவங்க படிக்கலாம், ஆனால் நான் சத்தியமாக படிக்க மாட்டேன். அதுக்கான வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹெட்செட் அதோட கூடயே கொடுத்துருக்காங்க. ஹெட்செட் வந்து ரொம்ப சூப்பராக பேசிக் ஈஸ்லாம் வேற லெவலில் இருக்குது. ஹெட்செட்டு இந்த ஃபோன்லேயும் கொடுக்க மாட்டாங்க, இந்த ஃபோனில் கொடுத்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, சார்ஜ் போகிறதுக்கு இன்னும் வச்சுக்கலாம், எதாவது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த பாக்ஸ் கலர் கண்டென்ட்ஸ். சரி, இப்போ வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஃபோனை அன்பாக்சிங் பண்ணால் உள்ளே வந்து நான் வந்து பிளாக் கலர் வேரியன்ட் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து பிளாக் கலர் வேரியன்ட்டு, அதை நம்ம பிரித்து பார்த்தா டிஸ்பிளேலே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, மூணு கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் போடுறேன் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் விவோ 5G பவர்டு பை ஆண்ட்ராய்டு அப்படி வந்துருச்சு. ஸோ ஃபோனை இன்னும் டீப்பாக கொண்டு போகிறதுக்கு இன்னொரு கிளிக் வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்தீங்கன்னா டைப் சி சார்ஜர் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு மைக் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு சிம் ஸ்லாட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு செகண்டரி ட்ரான்ஸ்லாக்ஷன் மைக் இருக்குது. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு போட்டிருக்காங்க, என்னென்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ரைட் சைடில் ஒரு வால்யூம் பட்டன் அப் அண்ட் டவுன் இருக்குது, அப்புறம் பவர் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேமரா, அதான் நான் சொன்னேன், டார்ச்சு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இதான் பேக் வியூ. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 120Hz டிஸ்பிளே, ஆம்லெட் டிஸ்பிளே. ஸோ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட்டு. தொட்டு அந்த செகண்ட் டேஸ் மாட்டினாலும் சின்ன 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 உள்ள போகுது, நீங்களே பாருங்கள். நான் ஆன் பண்ணிட்டு இப்போ தொடுறேன், சாரி தொட்டேன், உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேஸ் லாக்கு. ஃபேஸ் லாக்கும் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து வர ஃபோன்லனா ஃபேஸ் லாக் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஆனால் இந்த ஃபோனில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்றதை நான் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கேமரானு வந்துட்டிங்கன்னா வந்து பேக் கேமராவில் வந்து 1X, 2X, 0.6X ஒயிட் கேமரா அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மோடில் பார்த்தீங்கன்னா, ஸ்லோமோ, 48MP மெகாபிக்சல் கேமரா, லைவ் ஃபோட்டோ, சூப்பர் மூன், அதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நான் இன்னும் நிறைய நோன்னு அந்த ஃபோனில். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கேமரா கெப்பாசிட்டி வந்து 1X வந்து ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது, 2X அதுக்கு மேலே இருக்குது. நல்லா DSLR இருக்கிற மாதிரி இருக்குது கேமரா ஃபோட்டோகிராஃபி எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து வீடியோவுக்கு போயிட்டிங்கன்னா, வீடியோவில் வந்து அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு மோடு, அதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன்.
யூஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ சாதாரண ஒரு ஃபோனில் வந்து நம்ம ஃபோன் ஆட்டினா ஸ்டேபிளாக நிற்காது. ஆனால் இந்த ஃபோனில் வந்து ரொம்ப 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 ஸ்டேபிளாக நிற்கிது. நல்லதாக பாருங்கள், நம்ம ஃபோன் ஆட்ட ஆடுறது கேமரா கூட அப்படியே ஆடுதுங்க. கேமராவே எப்படி சும்மா நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் லெஃப்ட் சைடு போய் கேமரா ஆடுது. இப்போ இந்த ஃபோனில் நான் வச்சுருக்க ஃபோனில் ஆட்டும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபோனில் ஆட்டுறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமிங் வந்துடலாம். கேமிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃப்ரீ ஃபயர் போயிட்டேன். இதில் வந்து என்ன ப்ராசர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 870 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. டியூவல் 5G ஸ்லிம்லேயும் 5G ப்ராசர்லேயும் 5G. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இதில் என்ன ஜிபி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினா 650 GB. சொல்லவே வேணாம், தாறு மாறு தக்காளி சோறுன்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ட்ரைனிங் போயிடுவோம். ட்ரைனிங் போய் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து கிராஃபிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ராவில் தான் வச்சுருப்பேன், அல்ட்ரா ஹை எஃபிஎஸில் வச்சுருப்பேன். ஸோ வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதிலே அல்ட்ரா ஹை எஃபிஎஸ் ஷேடோ கீழே எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஆமினோ டிஸ்பிளே 120 Hz. இதில் வந்து ஹை எஃபிஎஸில் வந்து எத்தனை எஃபிஎஸ், 90 FPSன்னு நினைக்கிறேன். ஆமாம், 90 FPS கிட்டே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராக் தான் பண்ணுவோம், சும்மா ஹெட்டு தார் மாறாக விடுவோம். இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் என் கேம் பிளேயை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கூட வாங்க. ஸோ காய்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்பும் இருக்காது. ஸோ லைக் பண்ணலாம், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். லைக்காக மட்டும் போட்டு விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் பட்டனும் அழுத்தி ஆள் போட்டுங்க. ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பாருங்கன்னு எனக்கு தான் தெரியும். எதோ பண்ணி எங்கெங்கேயோ நான் உங்களுக்கு ஏன் அடுத்த வீடியோ சொல்கிறேன் என் ஸ்டோரியை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.